தமிழகத்திலிருந்து மாடுகள் உரிய சான்றிதழ்களுடன் தான் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சரிபார்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். விலங்குகள் நல வாரியத்தின் சான்றிதழ் இல்லாமல் மாடுகளை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் சோதனை நடத்த தமிழக அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உத்தரவு வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்திலிருந்து உரிய சான்றிதழ் இல்லாமல் மாடுகளை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 2022 உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும், ஆனால் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உரிய சான்றிதழ்களுடன் மட்டுமே மாடுகளை கொண்டு செல்ல வேண்டும் என சோதனை சாவடிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக டிஜிபி தரப்பில் உறுதியளிக்கப்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மாடுகள் உரிய சான்றிதழ் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஜே சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது உரிய அனுமதியின்றி மாடுகளை கொண்டு சென்றதாக 378 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாடுகள் உரிய சான்றிதழ்களுடன் தான் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என சரிபார்க்கும்படி தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் காவல்துறையினரும் சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டும் எனவும், விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மாடுகளை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது தொடர்பாக 2007 டிஜிபி பிறப்பித்த சுற்றறிக்கையை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 24 ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.